अस्मद्गुरुभ्यो नमः। போன ஸ்லோகத்தில் பிரதிப்பிரஸ்தான பத்ததியில் பாதுகா சகஸ்திரத்தில் சுவாமி தேசிகன் அயோத்தியா மக்களெல்லாம் சீதை ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் திரும்பி வருவான்னு நினைச்சுட்டு ஆசையாக காத்துட்டு இருந்தா, ஆனால் வந்தது என்னமோ பாதுகா தான். அந்த அயோத்தியா வாழ் ஸ்ரீகளெல்லாம் சீதையை எதிர்பார்த்தா இந்த பாதுகையே வந்திருக்கே அப்படின்னு வருத்தப்படலையாம், சந்தோஷப்பட்டாளாம். ஏன்னா சீதாதேவி வருவதற்கு பதில் பாதுகாதேவியாவது வந்ததே அப்படின்னு சந்தோஷப்பட்டா. ஏன்னா சீதையும் பெண்பால், அதே மாதிரி பாதுகையும் பெண்பால்னு சொல்லி அதுக்கு மேலே 17வது ஸ்லோகமா, ஆஸ்தாய தத்ர ஸ்புட பிந்துநாதம் ஸ்தம்பே ரமம் தாதுருஷ சந்நிவேசம் அதர்ஷயத்வம் புறமத்ய பாகே பாதாவனி த்வத் பிரணவ ஆஸ்ரயத்வம்னு அதி அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஹே பாதாவணி, எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே, துவம் நீயானவள், தத்ர அந்த புறமத்திய பாகே அயோத்தியா பட்டணத்தினுடைய மத்திய பிரதேசத்திலே, ஸ்புட பிரகாசித்துக் கொண்டிருக்கிற பிந்து யானை மேல் எழுதுகின்ற சித்திரங்கள் என்ன, நாதம் சப்தங்கள் என்ன, இவைகளை கொண்டிருக்கிறதான இந்த பிந்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் அனுஸ்வாரம், அதாவது மெய்யெழுத்துன்னு அர்த்தம். அந்த ஒரு புள்ளி வைக்கிறோம் பாருங்க எழுத்துக்கு மேல, அதுக்கு அனுஸ்வாரம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. நாதம் அதுக்கு ஸ்வரம் என்ன, இப்படி இருக்கான். அப்புறம் தாதுருஷ அப்படி இருக்கிறதான, அதாவது யானையை பற்றி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சந்நிவேசம் அவயவங்களுடைய சேர்க்கையை கொண்டதாயிருக்கிற தாதுருஷ அந்த பிரணவம் போலே இருக்கிறதான. இந்த தாதிருஷக்கு மூணு அர்த்தம் சொல்றார் பாருங்க. ஸ்தம்பேரமம் யானையை ஆஸ்தாய அதன் மேலே ஏறி, துவது ஹே பாதுகையே உன்னுடைய, பிரணவ ஆஸ்ரயத்வம் பிரணவ ஆகாரமாயிருக்கிற அந்த விமானத்தை இருப்பிடமாக கொள்ளுவதாவது, ஆதர்ஷய அதை நீ எல்லாருக்கும் காண்பித்தாய். ஹே பாதுகையே, சித்திரங்கள் பல எழுதினதாயும் நல்ல சப்திச்சும் கொண்டிருக்கிறதான அந்த சத்ருஜயன்கிறதான யானை மேலே நீ ஏறி அயோத்திக்கு திரும்ப எழுந்தருளிய போது பிரணவாகார விமானத்துல நீ உக்காண்டிருக்கிற மாதிரி இருக்கு. ரங்கநாதன் எழுந்தருளிக்கிற விமானத்துக்கு ஸ்ரீரங்கத்திலே பிரணவாகார விமானம்னு பேரு. கிரந்தாட்சரத்துல இந்த ஓம்ங்கிறத எழுதினோன்னு வச்சுக்கோ, அது அந்த யானை மாதிரி விமானம் மாதிரி இருக்குமா, அதனால அந்த ஒப்புமையே இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, இந்த ஓங்காரத்தினுடைய சிறப்பையும் இதனாலே நமக்கு தெரிகிறது. நாட்டு மக்கள்லாம் இப்போ அந்த யானை மேல பாதுகாக்கா அதை பார்க்கறாளா? அப்போ அயோத்தியா நகர் அந்த மைய பகுதி
நாலு ரோடு சந்திக்கிற நாற்சந்திம்பாலே அது. அதுல ஒரு பக்கத்துல அயோத்தியனுடைய அரண்மனை இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நாலு ரோடுக்கு வந்து அந்த அரண்மனை வாசல் கிட்ட வந்தாச்சு யானை. அந்த சத்ருஞ்சயனுக்கு ரொம்ப சந்தோஷம். துதுக்கிய தூக்கி வளைச்சு உச்ச ஸ்தாயில ஒரு பிளிறல் பிளிறது. ஏன்னா அது மனுஷனா இருக்கட்டும் இல்ல மிருகங்களா இருக்கட்டும், சொஸ்தானம் தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்தாலே அதுக்கு சந்தோஷம் வரும். அதனால அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாட்டினால அந்த சத்ருஞ்சயங்கிற யானை பிளிரித்தான். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பாதுகா தேவி எப்படிப்பட்டவ தெரியுமா, எவ்வளவு பெருமை உள்ளவள் தெரியுமா, எப்படி சர்வலோகத்துக்கும் இந்த பிரணவமானது ரொம்ப முக்கியமோ, ஓங்காரம் முக்கியமோ, அந்த ஓங்காரம் எப்படி இருக்கு, மூன்று எழுத்துக்களுடைய சேர்க்கையாலே வந்தது, அகார உக்காரம் அகாரத்தினுடைய சேர்க்கை. இந்த மூணு எழுத்தும் சேர்ந்துதான் பிரணவமா ஒலிக்கிறது. இந்த பிரணவமாக ஒலிக்கும் ஒலியிலே எம்பெருமான் எப்போதும் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா பாதுகையும் பிரணவ சுரூபம். ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கான். அங்கு எப்படி எழுந்து எழுந்தொழி இருக்கிறாருங்கிறத ஒரு பிரம்மாண்ட ஸ்லோகம் சொல்றது. விமானம் பிரணவாகாரம் வேத ஸ்ருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்க சாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசகான்னு சொல்லணும். இப்படி இந்த ரங்க விமானம் பிரணவ ஆகாரத்தை கொண்டது. வேத் பிரணவம்ங்கிறது எது, வேதத்தின் உச்சி. அது எந்த வேதம், ரிக்வேதமா இருக்கட்டும், யஜுர்வேதமா இருக்கட்டும், சாம வேதமா இருக்கட்டும், அதர்வ வேதமா இருக்கட்டும், தொடங்கிறதுக்கு முன்னால எதை சொல்லி தொடங்குற, அந்த ஓங்காரத்தை சொல்லிதானே தொடங்குற, பிரணவத்தை சொல்லிதானே தொடங்குற. அதனாலே இந்த வேதங்களுக்கெல்லாம் சிரசாக உச்சியாக இந்த பிரணவம் இருக்கு. அந்த பிரணவமாகிற விமானத்துலதான் ரங்கநாதன் கீழே சயனிச்சுருக்கான். அப்போ இந்த பிரணவத்தினுடைய தேர்ந்த பொருள் இதோ இதுதான் என் கீழே படுத்துட்டு இருக்கானே அந்த ரங்கநாதனான எம்பெருமான் தான்னு காட்டுற மாதிரி பிரணவ ஆகார விமானம் இருக்கு. இப்போ அஷ்டாட்சரம், இப்போ நம்ம முக்கியமா சமாஷ்ண காலத்துல நமக்கு மூணு மந்திரம் உபதேசம் பண்றார் ஆச்சாரியாள். அதுல முதல்ல திருவஷ்டாட்சரம், ரெண்டாவது துவயம், மூணாவது சரம ஸ்லோகம். இப்போ மீதி ரெண்டுலேயும் ஓங்காரம் கிடையாது. துவயம் சொல்லி பாருங்கோ, அதில் கிடையாது, இதுலேயும் கிடையாது, சரம ஸ்லோகத்திலையும். ஆனால் அஷ்டாட்சரத்தில் இருக்கு. இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கான், ரங்கநாதன் படுத்துட்டு இருக்கானே அதுக்கு மேலே இருக்கிற விமானம் பிரணவம், அது பிரணவ ஆகாரமான விமானம். அதை சுத்தி ஏழு பிரதக்ஷணம், அதுல அஞ்சு பிரதக்ஷணம் அந்த கோயில் உள்ளேயே இருக்கு. அந்த இதுலயே வரமோனோ அந்த ரங்கரங்கா கோபுரம், அப்புறம் அந்த ஆரியபட்டாவாசல் இப்படி சொல்றமோனோ, அப்படியே அஞ்சு வந்தா ஆறாவது சுத்தாக உத்தரவீதி, நாலு உத்தரவீதியும் இருக்கு. ஏழாவது சுத்தாக நாலு சித்திர வீதியும் இருக்கு. இப்படி எல்லாம் பட்டர் ரங்கநாத சோஸ்திரத்துல சொல்லும் போதும் சப்த பிராகார மத்தியேன்னார். அப்போ ஏழு பிரகாரங்களை கொண்டது இந்த ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் சயனித்திருக்கின்றதான இருப்பு. அது மட்டுமில்ல, இந்த சத்ருஞ்சயன் யானை மேல ஏறிண்டு வருது இல்லையா,
பாதுக. அப்போ இது ஓங்கார துணியில அந்த இத தும்பிக்கையை வளச்சிண்டு பிளிர்றது இல்லையா, அது அது ஓங்கார நாதத்து கூப்பிட்டு என்ன சொல்றதான். இப்போ தைத்திரிய உபனிஷத்துல ஓமிதி பிரம்ம ஓமிதி தகும் சர்வம்னு சொல்வது தோணும். இதோ பார்ப்பா, இந்த பிரணவத்தின் அர்த்தம் இருக்கே அது சாக்ஷாத் இந்த பாதுகையை யார் சாத்தின் இருந்தானோ அந்த ரங்கநாதன்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துதான். அப்போ அயோத்திங்கிறது ஒரு பெரிய பிரதேசம், அதனுடைய மத்திய பகுதி முக்கியமான இடம் இடமான அந்த அரண்மனை. அந்த அரண்மனையில இப்ப நுழைய போறது பட்டத்து யானை. அது துதிக்கைய பிரணவத்தினுடைய வடிவில வளைச்சு தூக்கி காட்டி சப்திக்கிறது. அந்த சத்ருஞ்சயன்கிற யானை பிளிர்ற ஓசை பிரணவத்தை போலே இருக்கு. பாதுகைய அப்படி பிரணவத்தை போலே ஒலிக்கும் அந்த யானையினுடைய மேலே நீ இருக்கிறாய். அப்போது நீ பிரணவத்தில் இருக்காய் அப்படின்னு தானே காட்டி கொடுக்கிறது அந்த யானை. ஸ்புடமான பிந்து நாதம் அல்லது துவனி எல்லாம் ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த ஸ்லோகத்துல. யானை நெத்தி அதுல அந்த முகப்படத்துல போட்டு இது பண்றாளே அதுல ஒரு பொட்டு வச்சிருக்கா. அந்த பொட்டு பார்த்தாக்க எப்படி இருக்குன்னா, இந்த பிரணவத்துல ஒரு பிந்துவை பார்ப்பாரு, ஒரு புள்ளி வைப்பா இல்லையா, ஓம்னு எழுதி இம்முக்கு மேல புள்ளி வைக்கிறாளே, அத சமஸ்கிருதத்துல அனுஸ்வாரம்னு சொல்லுவா. அனுஸ்வாரம்னா மெய்யெழுத்துன்னு தமிழ்ல சொல்றோமோ. இப்போ அ உயிரெழுத்து, அதுக்கப்புறம் இந்த வெஞ்சனாதிகள் வரதோனோ இல்லையா, கேங்க சேங்கன்னு அதுக்கு மேல புள்ளி வச்ச இக்கு இங்கு இச்சுன்னு வருதோனோ அதெல்லாம் அனுஸ்வாரம்னு பேரு. தமிழ்ல மெய்யெழுத்தும்பா. இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தாதான் உயிர் மெய்யெழுத்து, அது வெஞ்சனம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த கங்க சங்கன்னு கங்க எல்லாம் வருதோனா அதெல்லாம் வெஞ்சனம்னு சொல்லுவா. இப்படி இந்த பொட்டு ரூபத்துல அந்த ஓம்ல மேல வச்சிருக்கிற புள்ளி மாதிரி அந்த யானைக்கு அந்த முகப்படத்துல முகத்துல இருக்கிற பொட்டு, அது பிளிர்றதோ பிரணவத்தை போல ஓம்னு இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அந்த யானை பிளிர்றது அந்த ஓங்காரத்தை உச்சரிக்கிற மாதிரி. பெரியாழ்வார் மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளடவாங்கினர். இப்போ மூணு மாத்திரை, அதுக்கப்புறம் ஓம்னு அந்த உள்ள வாங்குறமோனோ அந்த இம்ம, அதனால அது உள்ளடவாங்கினர். இப்ப இந்த ஸ்லோகத்துல புறமத்திய பாகம்னு இருக்கு. அப்போன்னா நகரத்தின் நடுப்பகுதியிலே இது நிகழ்ந்ததாக தெரிகிறது. மத்திய பாகமான ஹிருதயம், அந்த ஹிருதயத்திலேந்து பிரணவம் வெளிப்பட்டுது அப்படின்னுங்கிறத இங்கே சொல்லாமல் அழகாக சொல்லுகிறார் நம் கவி சக்கரவர்த்தி சுவாமி தேசிகன். இப்படி இந்த பிரணவாகாரத்தினாலே நிரூபிக்கப்பட்டதான அந்த பாதுகை இருப்பதை இந்த அரண்மனைக்குள்ளே புகுகின்ற யானை பிளிரி எழுப்புகின்ற அந்த ஓங்கார ஓசை, இது பாதுக அதிஷ்டானோ பிரணவமே அப்படின்னு காண்பிக்கிற மாதிரி இருக்கான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரணவத்துல அ உ மன்னு மூணு எழுத்து இருக்கு. இந்த மூணு எழுத்தும் சேர்ந்தது தான் இந்த இது. இது சகல வேத பிரதிபாத்தியமான அக்ஷரம். இது சிருஷ்டிக்குனால
வேதத்துல எல்லா வேதம் ரிக்கா இருக்கட்டும், யஜுரா இருக்கட்டும், சாம வேதமா இருக்கட்டும், எல்லாத்திலையும் எம்பெருமான் தான் விழுப்பொருளாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த எம்பெருமானை பத்தியே தான் வேதம் சொல்றது. ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. இத ரொம்ப சுருக்கமா எல்லாரும் அனுபவிக்க முடியா நம்ம பண்ணணும்னு பிரம்மாவுக்கு தோணித்தான். அப்ப என்ன பண்ண, இந்த ரிக்வேதத்தை முழுக்க அலசி ஆராய்ஞ்சார். அதே மாதிரி யஜுர்வேதத்தையும், அதே மாதிரி இதுல அதுல முக்கியமான பதமா ரிக்வேதத்திலேந்து பூகுங்கிற பதத்தையும், யஜுர்வேதத்திலேந்து உவகாங்கிறதையும், சாமவேதத்திலேந்து சுவகாங்கிறதையும் எடுத்துட்டார். அப்போ பூஹு புவஹா சுவஹான்னு மூணு கிடைச்சது. அந்த மூணையும் சுருக்கினார். அந்த பூஹுலேந்து ஆ வந்தது, புவஹாலேந்து ஊ வந்தது, சுவஹாலேந்து ம வந்தது. இப்ப இந்த அ உ ம மூணையும் சேர்த்தார், பிரணவம் ஆச்சு. இது என்னமோ உண்மை. இப்ப எப்படி வந்ததுன்னு சொன்ன எப்படின்னா, இது ஒரு லௌகிகமான திருஷ்டாந்தம். அது திருஷ்டாந்தமாக வச்சுக்கணுமே தவிர அதான் பிரணவம்னு நினைக்கக்கூடாது. இப்போ மூணு பசுமாடு தனித்தனியா இருக்கு. அந்த மூணு பசுமாட்டினுடைய தனித்தனி பாத்திரத்துல மூணு பசுமாட்டிலையும் பாலை கறக்கிறோம். அதை காய்ச்சி மூணு பாத்திரத்துல தனித்தனியா புற ஊத்தி வைக்கிறோம். அது மறுநாள் தோயறதா? அந்த தோஞ்சி இப்போ மூணு பாத்திரத்திலையும் தனித்தனியா தயிர் இருக்கு. அந்த மூணு பாத்திரத்துல இருக்கிற தயிரையும் நாம நன்னா குழப்புறோம். அத கடைஞ்சா என்ன வருது? வெண்ணெய் வருது. இப்போ மூணு பாத்திரத்திலேருந்தும் வெண்ணெய் கிடைக்கிறது. அந்த மூணு பாத்திரத்திலேருந்தும் கிடைக்கிற வெண்ணெயை எடுத்து இன்னொரு பாத்திரத்துல போட்டு மூணையும் சேர்த்து ஒன்னா போட்டு காய்ச்சிரும். காய்ச்சினா நெய் கிடைக்குமா இல்லையா? இப்போ இதே மாதிரிதான். இந்த நெய்ன்னு கடைசியா வந்தது அதான் பிரணவம், ஓ ஓங்காரம் தான். அது இப்போ ரிக்வேதோங்கிறது ஒரு பசு, அதே மாதிரி யஜுர்வேதோங்கிறது ஒரு பசு, சாமவேதோங்கிறது பசு. அதுல பாலை கறந்து தனித்தனியா மூணா இது பண்ணலாம். பண்ணா மூணையும் புறவுத்துனா அதுக்கு தயிர் வந்துதோனும். பூஹுன்னு தயிர், புவஹான்னு தயிர், சுவஹான்னு தயிர். இப்போ அதை மூணையும் தனித்தனியா குழப்பி, அதாவது அதை கடைஞ்சி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்தா எடுத்தால அந்தப்போ பூஹு புவஹா சுவஹா என்ன, இதுல இந்த இதுலேருந்து கடிச்சா வெண்ணெய் என்ன வந்தது? அ உ மங்கிறதான மூணு வெண்ணெய் வந்தது. அந்த மூணு வெண்ணையும் ஒரு பாத்திரத்துல ஒன்னா போட்டு நெய்யா காய்ச்சினா இப்போ அந்த நெய் தான் பிரணவம், அதுதான் ஓங்காரம். இல்ல பிரணவாகார விமானத்துல ரங்கநாதன் ஜொலிக்கிறார். பெருமாள் இப்போ எங்கேயோ சஞ்சாரத்தும் போதுதானே எல்லாரும் அதுக்கு போட்டுப்பா. இப்போ நாமே வெளியில போறோம், ஷூவோ செப்பலோ எப்போ போட்டுக்கிறோம்? வெளியில போகும்போது ஆத்துல உள்ளுக்குள்ள பெட்ரூம்ல படுத்துக்கும் போது செருப்பை போட்டுட்டா படுத்துட்டு இருக்கோம், இல்ல ஷூவை போட்டுட்டா படுத்துட்டு இருக்கோம் இல்லையே. ஆனா ஸ்ரீரங்கத்துல பெருமாளை பாருங்க, பாதுக சாத்திகிண்டே அவர் சயனிச்சுட்டு இருக்கார். அதனால இங்கே பிரணவம் பாதுகைக்கு இருப்பிடமாகாச்சு. அந்த யானையும் அந்த பிரணவத்தை சொல்லியே பிளிர்றது. அதனுடைய துதிக்கையை வளர்ச்சி அது பிளிரும்போது அது ஓம்னு எழுதின மாதிரி ஓங்காரத்தினுடைய ரூபமாகவே இருக்கு. அப்போ எல்லாத்திலையுமே இந்த ஸ்லோகத்துல பிரணவ ரூபமாகவே இருக்குன்னு சொல்லி அத்தி அற்புதமா இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குடசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.